பிரசாந்த் சார் அவரோட நான் வந்து சாக்லேட் படம் தான் என்னுடைய முதல் படம். அதுதான் எனக்கு இதுவரைக்கும் நான் அவரோட பண்ண ஒரு படம். ஆனால் அவரோட நிறைய படம் பண்ண நான் படம் பண்ண ஹீரோக்கள் கூட எல்லாருக்குமே ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணியிருக்கிறேன். பட் நான் ஒரு படம் பண்ண ஹீரோ அவர் கூட மட்டும்தான். பட் அவர் கூட நான் ரொம்ப நாள் ட்ராவல் ஆன ஒரு ஃபீல் எனக்கு எப்போவுமே உண்டு. சாக்லேட் படத்துக்கு அப்புறம் வந்து அவருடைய எல்லா பிறந்தநாளையும் நான் மிஸ் பண்ணதே கிடையாது, விஷ் பண்ண வந்துடுவேன். அந்தளவுக்கு அவர் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹீரோ. அவரோட நான் வந்து படம் பண்ணுறனோ பண்ணலையோ ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ அவரோட நான் பேசிக்கிட்டு இருப்பேன், நிறைய விஷயங்கள் வந்து அவரோட பகிர்ந்துக்கிட்டு இருப்பேன். அவர் வந்து ரொம்ப ஒரு அப்டேட் உள்ள ஒரு ஹீரோ. இந்த சாக்லேட் பண்ணும்போதே அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நெட்டில் எடுத்து டவுன்லோட் பண்ணி காமிப்பார். அவர் ஹீரோன்றதை தாண்டி ஒரு பெரிய டெக்னீஷியன் எனக்கு நல்லா தெரியும். சிஜி பண்ணுவாருங்க அவர், அவரால் சிஜி பண்ண முடியும். அவரால் ஒரு திரைக்கதையை வந்து அனலைஸ் பண்ண முடியும். நல்ல வசனங்கள் சொல்வார் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதே போல் அவருக்கு ஒரு திரைக்கதையை சொல்ல போனால் நம்ம தான் பயப்படணும். திரைக்கதையை சொல்லி முடித்தோடனே அடுத்து ஒரு நாளைக்கு பார்க்கலாம் பாரு, நெக்ஸ்ட் டே கூப்பிட்டு நம்ம சொன்ன திரைக்கதையில் இருக்கக்கூடிய சீன்கள் வேறு எந்த படத்துலையாக இருந்தால் அந்த சீனை காமிப்பார், இந்த சீன் அந்த படத்தில் வந்திருக்கு சார்ம்பார். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப அப்டேட்லேயே இருந்துகிட்டு இருப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் சில சமயங்களில் அவர் சினிமாவில் கேப் விடுவார், இவர் இவ்வளோ கேப் விட்டுருக்காரு அப்படின்னு போய் அந்த கேப்புக்கு போய் சந்தித்தா ரொம்ப அப்டேட்டாக இருப்பார். அப்படி ஒரு சினிமாவுக்கு தன்னை டெடிக்கேட் பண்ண ஒரு ஹீரோ. அதே மாதிரி தியாகராஜன் சார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தியாகராஜ் சார்கிட்ட வந்தவுடனே பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அதை சொல்கிறேன். ஒரு பொதுவாக ஒரு கருத்து உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, என் காதுபடவே வந்திருக்குது, பிரசாந்தை கெடுக்கிறதே அவங்க அப்பா தான்ப்பா அப்படிம்பாங்க. நான் வந்து இதை வந்து ரொம்ப நெருங்கி பழகினதுக்கப்புறமா தேரா சார்ட்டையும் பிரசாந்த் சார்ட்டையும் நான் நெருங்கி பழகினதுக்கப்புறமா ஒரு நாள் இதே பில்டிங்கில் லிஃப்டில் நான் தேராஜ சார் பிரசாந்த் சார் மூணு பேர் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பிரசாந்த் சார்ட்டே கேட்குறேன், சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு. என்ன அப்படின்னாரு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு டாக் போயிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தேராஜ சார் வழக்கம் போல் நம்மட்டு சிரிப்பு சிரித்தார். பிரசாந்த் சார் என்னன்னு கேட்டார், இல்லை உங்கள் அப்பா தான் உங்களை கெடுக்கிறாங்கன்னு ஒரே டாக் இருக்குது தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அவர் பதில் சொன்னார், சார் எந்த பிள்ளையாவது இல்லை எந்த பிள்ளையாவது அப்பா கெடுப்பாரா, இல்லை அந்த பிள்ளை வந்து அப்பா தன் நம்மளை கெடுத்துருவாருன்னு நம்புவாங்களா, எனக்கு எங்கள் அப்பா தான் சார் அப்படின்னாரு. இந்த பதில் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் வியப்பையும் உண்டு பண்ணிச்சு. இவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்கிறப்போ பிரசாந்த் சார் வந்து நிச்சயமாக ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். நேரமின்மை காரணமாக சுருக்கமாக பேச்சை முடிக்க முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். நான் இதை வந்து ஐஸ் வைக்கிறதுக்காகலாம் சொல்லலை, அதனால தான் முதலே சொல்லிட்டேன் நான் ஒரு படம் தான் அவர் கூட பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது திருக்குறள் ரெண்டு திருக்குறள் உண்டு, ஒன்று தந்தை மகனுக்கு காட்டும் உதவி அவையத்து முந்தி இருக்க செயல். அதை பிரசாந்த் சாருடைய அப்பா தேரா சார் செஞ்சுக்கிட்டே இருப்பார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே போல் மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள். அதே போல் பிரசாந்த பையன் பிரசாந்தோட அப்பா தேரகன்னு சொல்கிறதா இல்லை தேரகன் சார் சன்னு பிரசாந்தன்னு சொல்கிறதானா, அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக தங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு அழகாக பயணம் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பயணத்தோட ஒரு கேரக்டராக நானும் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன்ற சந்தோஷம். பிரசாந்த் சார் நீங்கள் பல வெற்றிகளை கண்டு மென்மேலும் பல பிறந்தநாளை கொண்டாட, இனி வரும் உங்களுடைய அடுத்த பிறந்தநாள் உங்கள் மனைவியோடும் கொண்டாட என்னுடைய அன்பான மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் சார். அதுக்கு தனி பிரஸ் மீட் இருக்கு, கவலைப்படாதீங்க.